हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல் இதுதாங்க என்னுடைய முதல் யூடியூப் சேனல் இதில நான் இப்போ என்ன பண்ண போறேனா கோதுமை மாவுல இனிப்பு அப்பம் வெல்லம் சேர்த்து எப்படி பண்றது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துக்கலாம் 1 கப் கோதுமை மாவு அரை கப் வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை தேங்காய் துருவல் ஒரு அரை கப் 1 கப் தண்ணி ஒரு 3 ஏலக்காய் இத ஒரு மிக்ஸி பவுல்ல கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா இந்த வெல்லத்தை நம்ம என்ன செய்யணும்னா லைட்டா தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிரணும் இப்போ வெல்லம் ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க வெல்லத்தை கரைக்கணும் இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுல இந்த தண்ணி நம்ம ஏற்கனவே அளவு பார்த்து எடுத்து வச்சிருக்கோம்ல அதுல கொஞ்சமா இப்போ ஊத்துங்க ஒரு சும்மா லைட்டா ஊத்துனா போதும் அது கரையற மாதிரி மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க இப்போ அது கரையற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ இது கரஞ்சிருச்சுங்க நீங்க இந்த வெல்லத்துக்கு பதிலா சக்கரை கூட சேர்த்து பண்ணலாம் உங்க விருப்பம்தான் அது சரி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இத ஃபில்டர் பண்ணிக்கலாம் फिल्टर பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சி நல்லா mix பண்ணுங்க இப்போ அது கூட ஒரு 2 ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும்ங்க இப்ப கொஞ்சம் கட்டியா இருக்கு இ கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் போ இப்படி இது கூட இப்போ நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டோம் இப்போ மாவு பதத்தை பாத்துக்கோங்கங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க இத ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிரலாம் இப்போ இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க சில பேர் இதல சோடா உப்பு சேப்பாங்க கொஞ்சம் உப்பி வரட்டும் அப்படினு சொல்லிட்டு அது வந்து உங்க விருப்பம் சேக்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் இப்போ انا சோடா உப்பு சேக்கலங்க மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம கடாயில எண்ணெய காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயில ஊத்தலாங்க சின்ன சின்னதா ஊத்திக்கோங்க இதமான டீலே வச்சுக்கோங்க ஹை फ्लेம்ல இருந்துச்சுனா உடனே ப்ரவுன் ஆயிரும் உள்ள வெந்திருக்காது இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு இத இப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் இதமான ஹீட்லயே வச்சி கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம்
பாருங்க, மிதமான ஹீட்ல வைக்கிறேன், அதனால உண்ணுவோல வேகுது. இந்த அப்ப சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரவுன் ஆயிடுச்சுங்க, இப்போ நல்லா வெந்திருக்கும். நான் இப்போ இதை எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் எல்லா மாவையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சுவையான கோதுமை மாவில் செய்த, வெல்லம் சேர்த்து செய்த அப்பம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அடுத்து ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.